ஷென் சமையல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்போ வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், சூடாகட்டும். பிளைன் நூடுல்ஸ் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். தண்ணியில் 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம், நம்ம நூடுல்ஸ் வந்து சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் 2 பேக்கெட் நூடுல்ஸையும் போட்டுடுறேன். தண்ணியில் முழுகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, வேகட்டும். நூடுல்ஸை 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க, 1/4 பதம் வெந்தால் போதும். இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை போட்டுடலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை 5-6 முறை வதக்கி விடுங்க போதும். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம். இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு 1-2 வதக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போது கொடமிளகாவையும் கோசியும் சேர்த்துடலாம். காய்கெல்லாம் சேர்த்துட்டு 4-5 முறை வதக்கி விட்டுடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இதுக்கு நான் சில்லி பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. அதில் 1/8 காஞ்சி மிளகாய், 1/2 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்துருங்க. இது 1-5 நிமிஷம் வேகட்டும். ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைக்கும்போது 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மைய அரைச்சிடுங்க. இதிலிருந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1/3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் 1/3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 30 செகண்டுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை நம்ம சேர்த்துடலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாயில் பண்ணியிருக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸும் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் காய் வந்து பாதி குக்காக இருக்கணும், நூடுல்ஸும் குழையக்கூடாது. அவ்வளோதான் வெஜ்ஜி நூடுல்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.